Today is a beautiful day to all are seeing this video. நம்மளும் நாலு வார்த்தை இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிறோம். ஓகே, இனி நம்ம வீடியோக்குள்ளே இப்போ இடிச்சு நம்ம வீடியோக்குள்ளே வந்த உடனே நான் ரீஸ்பேம் ஆகிட்டேன். ரீஸ்பேம் கூட இல்லை, இதான் ரவுண்டு, ஃபஸ்ட்டு ரவுண்டு. நான் உள்ளே வந்த உடனே முடிஞ்சிருந்தது. நான் உள்ளே அப்படியே முதல் முதல்ல அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்ன, அவனுக்கு முன்னாடியே தான் இருக்கிற, இருந்தாலும் என்னை அடிக்க முடியல அவனுங்களால். ஆனால் நான் இனிமேல் உஷாராக இருப்பேன்ல, ஏன்னா இந்த மாதிரி நான் இங்கே வந்துக்கிறேன்னா என்னாட்ட வேறு எவனாவது வரலாம்ல. அதனால் அத்த ரவுண்ட்லேருந்து என்னை எவனாவது கண்டுபிடிச்சானா அடுத்த ரவுண்டு இங்கே வந்து ஒழிவான், ஏன்னா அவன் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பான். அதனால் இப்போ நான் வந்து அதே அவன் வந்து ஒழிஞ்சானா நான் வந்து இவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இங்கே உலகத்துக்கு தான் இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு 200 லைஃப் இருக்குது. கக்கூசா மாதிரி இருந்தேன்னா 250 அந்த மாதிரி கிடச்சிருக்கும். பரவாயில்ல, இது கொஞ்சம் ஸ்மால் ஐட்டமாக இருந்தாலும் தலையில் எடுத்தாச்சா பங்கமாக அடி விழும். அதனால தான் இது கொஞ்சம் 200 லைஃபு. அதே அந்த பாத்ரூம் சிங்க்லலாம் வச்சாங்கன்னா சும்மா அதை விட பங்கமாக ரத்தம் பொல பொல பொலன்னு வரும். அதனால் அதுக்கு 250 லைஃப்னு வச்சுக்கிறாங்க. முன்னாடியே சுற்றுறானுங்கானே என்ன அடிக்க முடியல பார்த்தீங்களா? அது நம்ம பவர் எப்படி. இப்போ வேறு நான் சவுண்டு போட போகிறேன், 1 2 3. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சிம்பிள் போட்டு விட்டேன்னா அவங்க நம்பிட்டு நம்மளை அடிக்க மாட்டாங்க. நல்லவண்ணஞ்சின்னு அப்படியே கண்டும் காணாதமாக போயினே இருந்துடணும். இருந்தாலும் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவனுங்க வராப்போ நான் சவுண்டு போடுறதில்ல, அவனுங்க வராதப்போ நான் சவுண்டு போடுறேன். இப்போ நான் பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஐயா இது என்ன ரொம்ப எப்போ வாய் குளருது. ஐயா விக்கல் வருது, பேசுகிறப்ப தான் விக்கல் வரணுமா? அப்படி நான் ஒழிஞ்சுன்னு தான் நகரேன். ஒரு நிமிஷம் சீனியர்த்து வாயில் போட்டுன்னு வந்துடுறேன். ஓகே வந்தாச்சு. நீ அவனும் வரல. இந்த என்ன ஏதோ ரொட்டேட்டிங் இதுவெல்லாம் இருக்குது, கொடுத்தா சும்மா சுற்றுது அவ்வளோதான். அதை வச்சு நின்ன பண்ணலாம். ஒருவேளை அது வந்து நின்ன இடத்துலேருந்தே ஆப்ஜெக்டை சுற்றுற இதுவாக இருக்குமோ, அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அச்சால்ட்டா தப்பிச்சு ஓட முடியும். இவனுக்கு இன்னும் வரல. அட பாவிங்களா, நான் சோலாவாக ஒரே இடத்துல உக்காஞ்ச இடத்துலேருந்தே வின் பண்ணிடுவோம் உலகதே இது. நீ எவனாவது வாங்கடா அடிங்கடா. ஆ வந்துட்டான், எங்கள் அதையும் முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். முடியல, முடிச்சிடணும். இவனுக்கு முடிகிற மாதிரி தெரில. நம்ம தான் வின்னு. மறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். யாரும் வராத வரைக்கும் நம்மளும் நல்லா எப்படியா இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிடலாம். எவ்வளோ தோறோம் அப்படி வின் பண்ணிட்டேன். ஏன்டா கடைசியில் வரையா அடி, கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தேன் நேச்சு போட்டு போயிருக்கலாம்ல. இப்போ கூட ஒன்றும் இல்லை, பாம்பு போட்டு வந்தால் எனக்கு காலி பண்ணிடலாம். பார்த்துட்டு கம்முன்னு ஓடியா இருந்தேன்னு எப்போ நம்ம ஸ்டார்டிங்கே போகலாமா, நம்ம அதில் சைடில் போயிடலாம். ஏன்னா திடீர்னு பண்ணி போட்டு எல்லோரையும் அவுட் ஆகிட்டு ஓடுறது ஒரு வழக்கமாகவே உள்ளது. அதனால் நம்ம சைட்லேயே இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். யாரும் வரல, இங்கே எவனோ தான் இல்லை. நான் சும்மா இருக்கானான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கானா என்னன்னு தெரியல. அதனால் சுற்றி சுற்றி பார்த்துக்கினேன். இங்கே தான் பார்க்குறான். எங்கே பார்த்தனே, எங்கேயோ பார்த்தனே, ஏன் மிஸ் ஆகிட்டானே. எங்கே போனோம் இங்கே தான், இங்கே பார்த்தேன் ஐயோ மிஸ் ஆகிட்டான் போச்சு. ஒழுங்காக எப்படி இருந்தாலும் மிஸ் ஆகிறதில்ல. நம்ம கணக்கு கரெக்டாக அடிப்போம், மேலே போயிடலாம். அந்த பக்கம் போனோம்னா மூடி மூடி க்ளோஸாக, சரி மூடி மூடி திறந்துன்னு இருக்கும். இந்த பக்கம் மூடி மூடி திறக்கும். வந்த ஒன்று மாட்டினாமல் இருக்கான் பயங்கரம். அப்படியே மாட்டின, ஆஹா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை அவன் உள்ளே போனது அப்புறம் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நான் காலி காலினா டைம் முடிஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எல்லோரும் அவுட் ஆகிட்ருப்போம். அண்ட்ரஸ் லூஸ்ன்னு வந்துட்ருக்கோம், ப்ராப்ஸ் வின்னு வந்திருக்கோம். அண்ட்ரஸ் லூஸுன்ற வார்த்தை இதில் வராது. ஒன்லி ப்ராப்ஸ் வின், அண்ட்ரஸ் வின், ஒன்லி வின்னு மட்டும்தான் வரும். லூஸுன்ற வார்த்தை இதில் வந்து இந்த கேமில் வந்து வராது. கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சத்தமாகவே கேட்கும். ஏன்னா மைக்கு பக்கத்தில் வச்சுன்னு பேசின்னு இருக்கிறேன் நான். எம்மோ அடி என்ன தண்டி, என்ன சுட்டுன்னு இருக்கிறேன். ஏ தப்புச்சிட்டாம்ப்பா, எப்படியோ வா 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 வா. இன்றைக்கி சும்மா கூட பொறுத்தில்லை. ஆ அடிச்சிட்டேன் ஒருத்தனை.
இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வேறு எவனும் இல்லை, வந்தாச்சு. இங்கே எவனமோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, இருக்கானா? ஏன்னா போன வாட்டி ஒருத்தன் எல்லாத்தையும் லாக் பண்ணி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கே இருக்கிறான் அண்டர் ஸ்க்ரீன் கடைசியாலேயே ஹேஷ்டேக் போகுது. அவ்வளோதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கொடுத்துட்டு ஆளுன்றதை கொடுத்துக்கினீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராது. சப்போஸ் நான் ப்ரீமியராக போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் பேஜில் டாப்லேயே வரும். ஓகே, நீ அவனும் வரல, அதனால நம்ம எப்படியே இருக்கலாமோ. கண்டுபிடிச்சிட்டான் ஐயோ, நல்லா மாற முடியலையே. அப்படி மாறிட்டேன், பண்ணியா மாறிட்டேன். சூப்பர். இதுக்கு மேலே நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவேன். இவன் லூஸ் ஆச்சே, கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். லேட் ஆகும் எப்படி இருந்தாலும். மேலே இருக்கிற பண்ணி போகும்போது தான் சுற்றுன்னு இருக்கணும் அவன். மேலே இருக்கிற பண்ணி போகும்போது அவன் சுற்றுன்னு கட்டான். எனக்கு ஒரு புல்லட்டு தான் பாஞ்சாலே நான் அவுட் ஆகிட்ருப்பேன். ஏன்னா 5% தான் லைஃப் இருந்தது. அதனால் இனிமேல் நான் ஸ்பெக்டாக தான் பண்ண போனேன். இவன் சப்போஸ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தானா நான் உள்ளே இறங்கிடுவேன். ஆஹா, சுற்றி சுற்றி சொல்கிறானே, மாட்டிப்போனோம். எப்பாடி தப்பிச்சிட்டாம்பா. நம்ம வந்த மாதிரி மாட்டியிருந்தானுங்கன்னா சும்மா அடிச்சு தள்ளிட்டுருப்போம். கண்ணா அப்படின்னா சுட்டு சுட்டு நம்ம ஏதோ ஒரு லாஸ்ட்டு அந்த சைட் புல்லட் மட்டும் பட்டுச்சுனாலே போதும், மாட்டிப்பாங்க. ஐயோ மாட்டிப்போனோம், சவுண்டு கூட போகிறானா? இல்லை இல்லை, இப்போதைக்கு இல்லை. அது வரைக்கும் தப்பிச்சுக்கினே இருப்பா. பூஜி சவுண்டு கூட ஆரம்பிச்சுட்டா மாட்டிக்கணும். இப்போ நான் உள்ளே குச்சிட வேண்டியதுதான். கேன மாதிரி இல்லாமா? கேன மாறிட்டோம்னா சீக்கிரம் சீக்கிரமாக பாட்டு வருமே. ஐயோ, இப்போதைக்கும் ஒரு 30 செகண்டுக்கு பாட்டு விட மாட்டேன். அதுக்கப்புறமா 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி, ஐயோ 17 செகண்டுக்கு ஒரு வாட்டி அப்படியே தான் வரும். அதுக்கு மேலே ஏறவே ஏறாது. ஆனால் நான் பெரிய ஆப்ஜெக்டாக இருந்திருந்தேன்னா நிறைய வந்திருக்கும். ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கினேனே. எங்கே வந்து ஒழிஞ்சுன்னு பாருங்க. எவனாவது ஒருத்தன் புதுசாக வந்துட்டு போகிறான், ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறான். நல்ல ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுன்னு இருக்கிறீங்க உங்கள் டீமில். நான் இப்போ சவுண்டு போடுறேன், அதனால் நான் எலவனாவது உருக்கத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். யார் யாரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க போகுது. ப்ராப்ஸ் வந்து வெறும் ஒரு 3 பேர் தான் வரும். அந்த 3 பேர்லாம் நான் ஒருத்தன் இப்போதைக்கு இருக்கிறது. மிச்சங்கள் அவுட் ஆகினாங்க போகுது. இப்போதைக்கு அவுட் ஆகாமல் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். 50% 50 லைஃப் அப்படியே ஃபுல்லாகுது. மாட்டிங்கினேன். இவனுக்கு ஆனால் சுழத்தரில் நினைக்கிறேன். கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஆனால் ஒரே புல்லட்டு தான் மாட்டுக்குது. 2 புல்லட் பட்டுச்சு, 2 புல்லட் பட்டுச்சு. சொல்கிறா சொல்கிறா, உனக்கு லைஃப் கம்மி பண்ணி விட்றான்டா நீ. வேணாம், ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் மறுபடியும். தம்பி லேட்டாகும் வா என்னை அடிக்கிறதுக்கு. நான் கரெக்டாக இன்னும் 4, 3, 2, 1 வின்னுடா நான். நீ என்ன தான் சொல்கிறாலும் நான் அவுட் ஆகிட்டேன். அவ்வளோதான். மறக்காம எஸ்கேப் பண்ணிட்டு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னை எவ்வளோ நேரம் ஆச்சாலும் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். என்ன பண்ணுவேன்? ஏப்பா நம்ம சைடில் போயிடலாமா? திடீர்னு வந்துட்டு இதுவாகிடுவாங்க, ஓரமில்லாம். இல்லைன்னா நம்மளாட்டுமே எவனோ சைடில் இருக்கானா? இல்லை, இந்த இடத்துல வந்திருப்பாங்களோ. ஏன்னா போனவாட்டி நான் இதே இடத்துல தான் வந்துட்டேன். அப்படியே ஒழிஞ்சிட்டேன், ஒளியில் அப்படியே வந்துட்டேன். அசைவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. அவனுங்க வந்துட்டு பார்த்துட்டு போயினே இருந்துட்டாங்க. அதனால் நான் தப்பிச்சுனேன் ஈஸியாக. ஓகே, இதோட இந்த மேட்சை முடிக்க வேண்டியதுதான். அடுத்த வேலை எனக்கு வந்துச்சு, வேலையை முடிக்கணும். ஐயோ இந்த மேட்ச் சீக்கிரம் முடிக்கணுமே, அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் எவ்வளோ எம்மும் பெரிய கக்கூஸை லாக் பண்ண வழியிலையே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் லாக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லாக் ஆகிட்டான். ஆனால் பாவி ஓட தான் முடியாதான். அந்த மாட்டிக்கினா பாருங்க. இப்போ என்ன பண்ணி ஆகிட்டு தான் ஓடி ஆகணும். ஆகிட்டான்பா, சொன்ன ஒன்று எப்படி ஆகணும்? ரே 2 பேர் மாட்டினானு சாவிடாது. இவன் காலி, அவனையும் காலி பண்ணியாச்சு. 2த்துக்கும் என்னோட பங்கு உண்டு. சரியானு என் பங்கை பிரித்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல எவனோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த இருக்கானா என்னன்னு தெரில. இதில் இருப்பாங்களோ? எங்கே இருக்கிறான்? உள்ள இல்லை, இதுவும் இல்லை, இங்கே அவனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அப்படிக்கா போயிடலாம்.
இல்லை இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே ஏன் இல்லை தோகரம் பர்கரு இது தம்ம துண்ணு எஸ்கே பெரியடா தம்பி மாட்டினியா எங்கள் கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுடோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தோம்னா நீங்கள் காலி வேறு யாரும் இங்கே இல்லை பழகதே இருக்காங்க ஆனால் எனக்கு தெரில மாட்டுவான் மாட்டுவான் கண்டிப்பாக மாட்டுவான் கொஞ்ச நேரத்தில் என்னடா இது சவுண்டு வருது ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல போடி எம்மாம்பர்ஸு இவனை இப்படியே லாக் பண்ணி வெளியில் போக விடாமா மாட்டினாம்பர் அப்படியே அட்டி அவனை ஐயோ சைட்டா 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 ஒடிங்கண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணா முடிச்சிட்டிங்களாடா அப்பா அடி மதம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியே அடிச்சுன்னு இருந்தால் நம்ம சீக்கிரமாக வின் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் ஆ ஒத்தனையும் ஸ்பேம் ஆகிட்டானே எங்கேருந்து வந்துக்கிறான் தெரியலையே இங்கே இருக்கானா இங்கே இல்லை கீழே இருப்பான் எங்களோ எங்கேயாவது ஹைட் ஆகி போயிச்சுன்னு இருப்பானோ ஹைட் ஆன்லைனில் ஹைட் ஆகாமல் எங்கே இருப்பாங்க ஓகே அடுத்தது என்னக்குதுன்னு பாரு இங்கே இல்லை இங்கே எல்லாத்துலேயும் சுட்டு பார்த்தா நம்மளுக்கு லைஃப் குறையுது ஐயோ 65 தானே இருக்குது இல்லை நம்மளும் அவுட் ஆகிட்டு ரீஸ்பேம் ஆகிடலாமா எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கிடைக்கும் எதுவும்ப்பா அடப்பாவி இன்னும் 23 செகண்ட் இருக்குதுடா அடிக்கிறா அவனை அடிக்கிறா 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 இங்கே தான் இருக்கானோன்னு எனக்கு தோணுது இல்லை மறுபடியும் மேலே ஏட்டானா நம்ம டீமாளுங்க பார்க்குறானே என்னன்னே தெரியலையே பார்த்தோம் அடிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கம்முன்னே இருக்கிறானோ என்ன பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கொடுத்துட்டு ஆல் எடுத்து குத்துங்க நம்ம நோட்டிஃபிகேஷன்